தஞ்சை பெரிய கோயில் பிரகதீஸ்வரர் ஆலயம் என அழைக்கப்படும் தஞ்சை பெரிய கோயில் தமிழர்களின் ஒரு பாரம்பரிய சின்னமாகும். இது தமிழர்களுக்கே சொந்தமான வரலாற்று பொக்கிஷம். 1000 ஆண்டுகாலம் ஆனாலும் கம்பீரமாக நிற்கும் தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழன் தன்னை மிஞ்ச எவரும் இல்லை என்று சொல்லாமல் சொல்லி வியக்க வைத்த அற்புதம்தான் தமிழர்களின் கலை திறமையையும் பாரம்பரியத்தையும் உலகிற்கே பறைசாற்றுகிறது. அந்த ஆதவனே இறங்கி வந்தாலும் கோபுரத்தின் நிழலை கூட தரையில் காட்டாத தஞ்சை பெரிய கோயிலின் கட்டிட நுணுக்கத்தை அறிந்தவன் ராஜராஜ சோழன். கிபி 985 முதல் 1070 வரை சோழர்களை உயர்வடைந்து உச்சநிலையில் இருந்த காலம். இக்காலத்தில் ஏராளமான கோயில்கள் கட்டப்பட்டன. அதில் காஞ்சியில் ராஜசிம்மனால் கட்டப்பட்ட கைலாசநாதர் கோயில் ராஜராஜனை மிகவும் கவர்ந்தது. உலகமே வியக்கும் வண்ணம் யாரும் கட்டிடாத அளவிற்கு மிக பிரம்மாண்டமாக கட்ட வேண்டும் என்று நினைத்தார். 2 அல்லது 3 தளங்களை மட்டுமே கொண்டு கோயில்கள் கட்டப்பட்டு வந்த காலத்தில் கற்களே கிடைக்காத காவிரி சமநிலை பகுதியில் 15 தளங்கள் கொண்ட சுமார் 60 மீட்டர் உயரமான ஒரு கற்கோயிலை எழுப்பியுள்ளார். இத்தகைய ஒரு பிரம்மாண்டமான கோயில் சுமார் 6 ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்டது என்பது வியப்பிற்குரியது. கோயிலை உறுதியான கிரானைட் கற்களை கொண்டு கட்டியது வியப்பல்ல, கற்களை கொண்டு வர அவர் செய்த யுத்திகள் தான் வியப்பூட்டுகிறது. இந்த கோயிலை கட்ட 130,000 அளவிலான கற்பாறைகளை 80 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து எப்படி கொண்டு வந்திருப்பார்? அதுவும் எந்த ஒரு நவீன போக்குவரத்தும் இல்லாத போது என்பதுதான். மற்றும் இந்த கற்களை கொண்டு செலவழிப்பது அவ்வளவு எளிதானதில்லை என்பார்கள். அதிலும் கிரானைட் பாறைகளை வெட்ட பல தந்திரங்களை பயன்படுத்தியுள்ளார்கள். மிக பிரம்மாண்டமான விமானம் எகிப்திய பிரமிடுகளைப் போல கூர்நுனி கோபுரமாக அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் ராஜராஜ சோழனின் தமிழ் பற்றை பாராட்டியே ஆக வேண்டும். ஏனெனில் இந்த கோயிலின் கோபுரத்தின் உயரம் 216 அடி. இது தமிழ் உயிர்மை எழுத்துக்களை குறிக்கிறது. சிவலிங்கத்தின் உயரம் 12 அடி. இது உயிர் எழுத்துக்களை குறிக்கிறது. சிவலிங்க பீடத்தின் அடி 18. இது மெய்யெழுத்துக்களை குறிக்கிறது. சிவலிங்கத்திற்கும் நந்திக்கும் இடையே உள்ள மொத்த அடி 247 ஆகும். இது தமிழின் மொத்த எழுத்துக்களை குறிக்கிறது. உலக அதிசயங்கள் பல இருந்தாலும் கருவறையில் உள்ள சிவலிங்கம் உலகிலேயே மிகப்பெரிய சிவலிங்கமாகும். 6 அடி உயரம், 54 அடி சுற்றளவு கொண்ட ஆவுடையார், 23.5 அடி உயரம் கொண்ட லிங்கம் ஆகியன தனித்தனியாக கருங்கல்லால் செதுக்கப்பட்டு இணைக்கப்பட்டுள்ளது. ஒரே கல்லாலான 80 டன் எடை கொண்ட இலைச்சிக்கல்லின் நிழல் இறைவன் பெருவுடையார் மேல் விழும்படி ராஜகோபுரத்தின் உச்சியில் வைத்தது ஒரு முக்கிய சிறப்பு. கருவறையினுள் உள்ள சிவலிங்கம் அதிக மின்காந்த அலைகளை கொண்டது. இந்த ஆற்றல் கோயிலை விட்டு வெளியே செல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் 80 டன் கல்லை கோபுரத்தின் உச்சியில் வைத்துள்ளார் ராஜராஜ சோழன். கோயிலை எப்படி கட்டியுள்ளார் என்று பல கருத்துக்கள் உண்டு. இந்த பாறைகளை யானைகளை கொண்டு சாய்வலான அளவில் படிகட்டுகளை அமைத்து மேலே வைத்தனர் என்று ஒரு சில கருத்துக்களும் உண்டு. மற்றொரு கருத்து, நம் அறிவியலில் படிக்கும் ஒளியின் மூலம் எடைகளை தூக்க முடியும் என்ற கருத்தினை வைத்துள்ளது. இந்த எடைகளை ஒளியை வைத்து தூக்கி சென்றிருக்கலாம் என்று கூறுகிறார்கள். இன்னும் ஒரு மாபெரும் கருத்து உண்டு. ராஜராஜ சோழனுக்கு ஏலியன்கள் உதவி இருப்பதாகவும் அதன் மூலம் ஏலியன்கள் தான் இந்த கோயிலை கட்டினார்கள் என்றும் கூறுகிறார்கள். இதனிடையே இன்னொரு கருத்தும் உலவியது. ராஜராஜ சோழன் காலத்தில் உருவ அளவில் பெரிய மனிதர்களை மரபணு மாற்றம் செய்து உருவாக்கி அவர்களை வைத்து கட்டியிருப்பார்கள் என்பதுதான். எனினும் எந்த கருத்து இருந்தால் என்ன, இந்த பிரம்மாண்ட கலை கட்டிடத்தை எப்படி செய்தார் என்று காலத்திற்குத்தான் தெரியும். ஒரே கல்லில் அமைக்கப்பட்டுள்ள நந்தி சிலை 20 டன் எடையாகும். 2 மீட்டர் உயரம், 6 மீட்டர் நீளம், 2.5 மீட்டர் அகலமும் கொண்டது. அது மட்டுமில்லாமல் 108 பரதநாட்டிய முத்திரைகளை காட்டும் நடன சிற்பங்கள் வெளிச்சுற்றின் மேற்கூரையில் வடிக்கப்பட்டுள்ளன. இந்திய ஓவிய வரலாற்றில் தஞ்சாவூர் ஓவியம் சிறந்த இடத்தை பெற்றுள்ளது. இந்த ஓவியங்கள் அனைத்தும் நேர்த்தியாகவும் புதிதாகவும் இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். தஞ்சை பெரிய கோயிலுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் அன்றைய மத்திய அரசு கடந்த 1954 1000 ரூபாய் நோட்டில் கோயிலின் வியத்தகு தோற்றத்தை வெளியிட்டது. இதனையடுத்து 1995 மாமன்னர் ராஜராஜ சோழனின் உருவம் பதித்த 2 ரூபாய் தபால் தாளை வெளியிட்டது. மக்களிடையே பரவலான மர்மம் ஒன்று பேசப்பட்டது. அரசு குடும்பம் செல்வதற்கு என்று தனி ரகசிய வழி பயன்படுத்தினார்கள். இந்த வழிகள் பல மர்மங்கள் நிறைந்தது என்று மூடினர். இந்த ரகசிய வழிகள் பல இடங்களை இணைப்பதாகவும் கூறப்படுகிறது என்பதுதான். பெருவுடையார் சன்னதியில் பெருவுடையார் என்று அழைக்கப்படும் மூலவர் சிவபெருமான் லிங்க வடிவில் இருக்கிறார். அது மட்டுமில்லாமல் சண்டிகேஸ்வரர், பெரியநாயகி அம்மன், கருவூரர் சித்தர், வராகி அம்மன், நடராசர், முருகர் மற்றும் விநாயகர் சன்னதியும் இவ்வளாகத்திலேயே இருக்கின்றன. பிற்காலத்தில் பாண்டியர்களால் 13ஆம்
நூற்றாண்டில் அம்மன் சந்நிதியும் விசயநகர அரசர்களால் முருகன் சந்நிதியும் கட்டப்பட்டு மராத்திய அரசர்களால் விநாயகர் சன்னதி புதுப்பிக்கப்பட்டது என்கிறார்கள். தனித்துவமான திராவிட கட்டிடக்கலைக்கும் சோழர்களின் ஆட்சி மற்றும் தமிழ் மக்களின் நாகரீகத்திற்கும் சான்றாக அமைந்துள்ள இக்கோயில் கட்டிடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, வெண்கல சிலை உருவாக்கம் ஆகியவற்றில் சோழர்களின் திறமைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக 1000 ஆண்டுகள் கழித்தும் பிரம்மாண்டமாக நிற்கும் தஞ்சை பெரிய கோயில் விளங்குகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாழ்க தமிழ்.